பாருப்பா வெற்றி. யார் வந்திருக்கான்னு பாருப்பா. என்னம்மா? ஒன்றும் இல்லைண்ண, வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது. வண்டி புதுசா தானமா இருக்கு, ஆன் ஆக மாட்டேங்குதுன்னா என்ன பிரச்சனை? நீங்க தானே மெக்கானிக்கு, என்ன பிரச்சனைன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். டேய் வல்லவா, அண்ணா போய் என்ன பிரச்சனைன்னு பாரு. அண்ணா அவரு வேண்டாம், அண்ணா அவரை வந்து பார்க்க சொல்லுங்க. ஏமா அவர் இப்போ வந்தவருமா? இவர் தாமா எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. நம்ம கிட்ட 5 வருஷமா வேலை பார்க்கறாப்ல, வேலை சுத்தமா இருக்கும். பரவாயில்லண்ண, அவரையே வர சொல்லுங்க. ஏண்டா உங்க போதைக்கு நான் தான் ஊர்காயா? நடத்துங்கடா. அண்ணா வர சொல்லுங்க. டேய் உனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகணும் அவ்வளவுதானே, யார் வந்து வேலை பார்த்தா என்னடி? ஹலோ, வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தள்ளி நில்லுங்க. அப்படியே பாருங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது, சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தள்ளி போய் நில்லு. போ. எனக்கு ஸ்டாண்ட் எல்லாம் போட தெரியாது. கையிடு. கையிடு. தள்ளி போய் நில்லு. யாரோ ஸ்பார்க் பிளக் புடிங்கி விட்டுருக்காங்கண்ணா. அதை போய் யாரையா புடிங்கி விட்டுருப்பா? கைய காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாத, ஏதோ ஒரு குரங்கு இருக்குல்ல அது புடிங்கி விட்டுருக்குண்ணா. ஹலோ, என்ன சரி பண்ணிட்டு அப்படியே போறீங்க? வேற என்ன பண்ணணும்? ஓட்டி பார்த்துட்டு கொடுங்க. ஹலோ, இதெல்லாம் நாங்க காதல் படத்திலே பார்த்தாச்சு, இடத்த காலி பண்ணு. ஹலோ, ஓட்டி பார்த்துட்டு கொடுங்க. வண்டி ஒழுங்கா சரி பண்ணாம எனக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா? கன்னி பொண்ணு, எனக்கு வேற இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால நீங்க ஓட்டி பாத்துட்டு கொடுத்தாதான் நான் வண்டியை வாங்கிட்டு போவேன். வெற்றி அண்ணா, ஓட்டி பார்த்து அனுப்பிச்சுடியா. சரிங்க. நீ உட்கார்ற, இறங்கு கீழ. ஆ, நீங்க ஓட்டறத பார்த்து வண்டியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்குவேல. அதான். அதெல்லாம் நீ ஒண்ணும் தெரிஞ்சுக்க வேணாம், முதல்ல இறங்கு. அதெல்லாம் இறங்க முடியாது. அண்ணே, உங்களுக்கு வேலை பார்த்ததுக்கு காசு வேணும்னா என்னைய கூட கூட்டிட்டு போ சொல்லுங்க. வெற்றி, ஒரு சின்ன ரவுண்ட் தானே, கூட்டிட்டு போயிட்டு வந்துறியா? இல்லனா இந்த பாட்டை அண்ணனுக்கே டெடிகேட் பண்ண வேண்டியதா இருக்கும். எவ்வளவு நீயே பார்த்து குடுக்கறத குடுமா. எனக்கு என்னென்ன தெரியும் நீங்களே சொல்லுங்க.
சரிமா, ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. சில்லறை இல்லையம்மா. நான் உங்ககிட்ட பேலன்ஸ் கேட்கவே இல்லையே, என்ன வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேணாமா, சில்லறை இருந்தா கொடுத்துட்டு போ, இல்லைன்னா அப்புறம் வந்து கொடு. கொடுக்குறாங்கல்ல, கொடுக்கறத வாங்கிக்க வேண்டியதானே. சும்மா வச்சுக்கோங்கண்ணே, இனிமே அப்பப்போ வண்டி ரிப்பேர் ஆகும், நான் அடிக்கடி ரிப்பேர் பண்ண வருவேன். அப்போலாம் இந்த புது அசிஸ்டன்ட் தான் சரி பண்ணி கொடுக்கணும். நான் வரேனே. திரும்ப ஏதாவது பண்ணிட்டு வருவேன். சரியா? அடடடடா, என்ன ருசி, என்ன ருசி! நீங்க இம்பட்டு ருசியா சமைக்கிறனால தான் சித்தி, ஊர்ல இருந்து வந்தவ திரும்ப போக மனசு இல்லாம இங்கே கிடக்குறேன். உங்க கைக்கு சித்தப்பா கிட்ட சொல்லி ஒரு தங்க காப்ப செஞ்சு போடணும். இசு, அந்த சோத்தைட. போதும் பவுனு, எத்தனை தடவை தான் சாப்பிடுவ? நீ ஏற்கனவே சாம்பாரு, ரசம், கார குழம்பு, மோர் குழம்புன்னு எல்லாத்துலயும் 2-2 ரவுண்ட் போட்டுட்ட. இதுலயும் ஒரு வில்லத்தனம் இருக்கு இசு. அப்படி என்ன வில்லத்தனம்? நம்ம வீட்டுல கடைசியா சாப்பிடுறது யாரு? யாரு? நம்ம வீட்டுல ஆம்பளைங்க தான் முதல்ல சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம 3 பேர் சாப்பிடுவோம், கடைசியா நம்ம எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிடுறது யாரு? அந்த மலர் தானே? அதான், தினமும் இருக்க எல்லா சொத்தையும் சாப்பிட்டுட்டு போனா போகுதுன்னு இறக்கப்பட்டு இத்தனோண்டு மட்டும் மிச்சம் வைப்பேன். அதத்தான் அந்த மலர் சாப்பிடுவான். அப்படியா? ஆமா இசு, நான் தினமும் பாக்குறேன். அப்ப சரி, அப்ப அந்த சோத்தை இட. எல்லாம் சரி பவுனு, ஆனா வில்லத்தனம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம எதுக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு? இறக்கமே படாம பண்றதுக்கு பேர் தான் வில்லத்தனம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு இசு. அந்த மலருக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லா சொத்தையும் என்னையவே காலி பண்ண சொல்ற, அப்படித்தானே? இல்ல இல்ல, பிறகு சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருக்கணும், ஆனா அவளால சாப்பிட முடியாம போகணும். எப்படி சின்னமா? சூப்பர் ஈசு. எனக்கு புரியல ஈசு. போய் உப்பு மிளகா பொடியும் எடுத்துட்டு வா. உன் திட்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அதேதான், மணி இப்பவே 3 ஆக போகுது. எப்படியும் அந்த மலரு கொலை பசியில இருப்பா, ஆனா சாப்பிடணும்னு வரும்போது அவ ஒரு வாய் கூட சாப்பிட கூடாது. ஆமா ஈசு, பட்னியா கிடந்து அவ சாகட்டும். நேரா நேரத்துக்கு சாப்பிடுறதுனால தானே சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு அவ சுத்திட்டு இருக்கா. அதுக்கும் ஆப்பு வச்சிட்டோம்னா நானே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு ஓடிடுவா. பவுனு, நீ போய் உப்பு மிளகா பொடியும் எடுத்துட்டு வரியா? இதோ கண்ணிமைக்கும் நேரத்தில் சென்று கையோடு அவைகளை கொண்டு வருகிறேன். இதை எடுத்து எல்லாத்திலையும் போடு பவுனு. Thank you.
சோத்துல என்ன பண்றது ஈசு? அதுல மட்டும் எதுவும் பண்ணாம விட்டுட்டுன்னு வச்சுக்க. அதுல தண்ணி ஊத்தி சாப்பிட்டாலும் சாப்பிடுவா. அதுலயும் உப்பு கலந்துரு. மலரே, சாப்பிட்டியா மணி? இல்லண்ணே, இனிமேதா. நேரத்துல சாப்பிட வேண்டியதானமா? இவ்வளவு நேரம் ஆகி ஏன் சாப்பிடாம இருக்க? பசி எதுவும் இல்லையா? ரொம்ப பசிக்குதுண்ணே. சரிம்மா, அப்ப சீக்கிரம் போய் சாப்பிடு, போ. இருந்தாலும் உன் புருஷனுக்கு தங்கச்சி மேல ரொம்பதான் அக்கறை. பாசம் அப்படியே பொங்கி வழியிருத பாரு. ஒரு நாளைக்கு அவரை குமட்லயே குத்துனாதான் சரியா வரும். வீட்டு அவளுங்க எல்லாம் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கும் போது மாப்பிள்ளை மட்டும் குமட்ல குத்தி என்ன ஆக போகுது? அவ பக்கத்துல வந்துட்டா சித்தி. நம்ம கை பக்குவத்துல மெய் மறந்து போயிட்டாலும் போட்டு வைத்த சொத்து திட்டோ. ஓகே ஈஸ்வரி, என்ன இருந்தாலும் இப்படி எதிரி அடி வாங்கிருக்கும் போது கிண்டல் பண்றது தனி சுகம்தான். அப்படிங்க? ஆமா ஈசு, வெந்த புண்ல வேலை பாய்ச்சற மாதிரி. சரி சரி, அப்ப போயிட்டு வா. இரு வர.
கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். என்ன மலரு, சாப்பிட்டியா? இன்னைக்கு சாப்பாடு செம்ம ருசியில. சரி மலரு, நீ போ. ரொம்ப பசிக்குதே, என்ன பண்றது? கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு பாப்போமா? சின்னம்மா, அவ கிச்சனுக்குள்ள போறா. போட்டும் போட்டும், அங்க ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிட்டேன். Thank you.